இப்ப வந்து ஒரு 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 கவனம் கவனம் மேலிட்ட விளக்கு சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டு அந்த வேலை மயமாக ஒருவன் ஈடுபட்டிருக்கிறான், தோட்ட வேலையில் ஈடுபட்டிருக்கிறான். அந்த இடத்துல வந்து மூன்று மூன்று விஷயங்கள் வந்து அந்த கவனமயமா அந்த வேலை மயமா நான் பாவம் ஈடுபட்டிருக்கு. விஷயங்கள்ல தான் வந்து நம்ம வந்து விஷயங்கள் தான் நாமே, விஷயப்பதிவுகள் தான் நாமே, அதுதான். ஆனா வேலை அந்த விஷயம் மேலிட்டு செய்யும் பொழுது நிறைய விஷயம், அதாவது நான் பாவம் போயிடும், கவனிப்பவன் போயிடுவான். நான் வேலையில மூழ்கிட்டேன்னா செடியாவே மாறிந்திருப்பேங்க. செடியினுடைய அந்த அந்த சக்தி, செடியினுடைய அந்த பச்சை தன்மை, செடியினுடைய பாவம், அந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஆக்சுவலா இன்டர்மிங்கல் ஆயிட்டே இருக்கும். நான் வந்து தனிமையற்று பரம்பொருளாவே எங்கன்னு இருக்கும். அந்த கவனித்தல்ன்ற புள்ளி இருக்கு இல்லைங்களா, கவனித்தல்ன்ற புள்ளி, செய்தல்ன்ற புள்ளியிலாம் வந்து ஆள் இருக்க மாட்டோம். செய்பவன், செய்தல், செய்யப்படுகின்ற காரியம் மூணா இருக்குல்ல, அதுல செய்தல்லாம் ஆள் இருக்க மாட்டான். பெரும் வந்து செய்தல் மயமாக செய்தல் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுல வந்து முக்கியமா எதுக்கு நம்ம இந்த கவனிப்பவன், அப்ப கவனிப்பவன் இல்லாம போயிடுறான்ல. நான் சொல்றது என்ன, செய்தல் மயமாக தோட்ட வேலை மயமாக அந்த செடியை பல விதங்களாக உணர்ச்சி பாவத்தோட நேரடியா நீங்க மண்ணை கிளறிட்டு இருக்கீங்க, இலைகளை வெட்டுறீங்க, தண்ணியை நினைச்சுக்கிறீங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாகும், செல்ஃபே இருக்காது, நான் இருக்காது. நீங்க உங்க ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் போட ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஆள் எல்லாம் போடுவீங்க, ப்ரோக்ராமே உங்களை மாறி ப்ரோக்ராம் மயமா இருப்பீங்க. அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அந்த ஸ்டெப் இழுத்துக்கிட்டே போவோம், உள்ளுக்குள்ள இழுத்துக்கிட்டே போவோம், நுணுக்கம் நுணுக்கம் நுணுக்கமா இழுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம், கரெக்ட்டுங்களா? அதுதான் 100% இன்வால்மெண்ட். இது வந்து பகிர்முகப்பட்ட செயல், வெளிமுகப்பட்ட, நிஜமாவே நம்ம ஒரு ஆளா இருந்துகிட்டு அதை செஞ்சிட்டு இருக்கோம். இது அப்படியே உள்முகப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, கவனத்து பக்கமே கவனிப்பவனை, அப்பதான் அந்த அந்த ஷிஃப்ட் கிடைக்கிறதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இந்த கவனமயமா எந்த வேலைகளில் ஈடுபடும் போதும் மூணு புள்ளி இருக்கு. ஒரு செகண்ட்ல நீங்க வந்து அதுவாகவே இதுவாயிடுவீங்க, கரைஞ்சிடுவீங்க, அதுல கரைஞ்சு கவனித்தல் மயமாவே இருக்கீங்க. கவனித்தல் மயமாவே இருக்கும் பொழுது இந்த கவனித்தல் எங்கிருந்து யாருக்கு எப்படி வருகிறது,